வணக்கம் சீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ தம்ப்நெயில் டைட்டில்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 அடி உயரம் உள்ள ஒரு குட்டி பீரோவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா பீரோன்னு சொல்லிட்டு இத்தினோண்டு அட்டைப்பெட்டியை காட்டுறியே அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே தான் அந்த பீரோவுக்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்குது. எல்லா மெட்டீரியல்ஸையும் வெளியில் எடுத்து வச்சு நாம தான் அந்த பீரோ வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி, அதாவது அன்பாக்ஸ் பண்ணி, உள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றத்தோட லென்த்தை நான் டெக்னிக்கலாக சொல்லி உங்களை குழப்புறதை விட சிம்பிளாக வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் பைப்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். ஒரு 3 சைஸில் தான் வந்துட்டு அந்த பைப் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஒன்று வந்துட்டு நல்ல லென்த்தாக இருக்கும், ரெண்டாவது அதை விட கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கும், மூணாவது அதை விட கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ நல்ல லென்த்தாக இருக்கிற பைப்பை ஏன்னு வச்சுக்கோங்க, அதை விட லென்த்து கம்மியாக இருக்கிற பைப்பை பீன் வச்சுக்கோங்க, மூணாவதாக நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த குட்டி பைப்பை சீன் வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பந்திக்கு உட்கார்ற மாதிரி எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நான் உட்காந்துட்டேன். இப்போ எப்படி வந்துட்டு இந்த வார்ட்ரோப் நம்ம மேக் பண்ணணுங்கிற சாம்பிளை வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ அவங்க கருப்பு கலரில் இந்த மாதிரி ஒரு 6 ஷீட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்கங்க. அந்த 6 ஷீட்டுக்கு 4 பக்கட்டும் வந்துட்டு நம்ம இந்த பைப்ஸை ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி மொத்தம் 6 ஷெல்ஃபை நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொரு ஷெல்ஃபையும் ஒன்று மேலே ஒன்று சொல்லிட்டு நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த ஷெல்ஃபை நம்ம 4 பக்கமும் மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி பைப்பை தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஷெல்ஃபை 1 மேலே 1 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த சி டைப் பைப்பு இருக்கிறதுலே குட்டி பைப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பைப்பை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சாம்பிளுக்கு ஒரு 2 ஷெல்ஃபை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். மீதி 4 ஷெல்ஃபை செஞ்சு 1 மேலே 1 நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மேக் பண்ணணும். ஸோ 2 ஷெல்ஃபை நம்ம மேக் பண்ணியாச்சு, அதை அப்படி ஓரமாக வச்சுட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பி டைப் பைப் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, லென்த்து கம்மியாக, அந்த பைப் எல்லாத்துலேயுமே நிறைய பிளாஸ்டிக் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது 3-way ஹாலோ பிளாஸ்டிக் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. 3 சைடு பைப் மாட்டுற மாதிரி அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்கும். அங்கே நான் கீழே கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பிளாஸ்டிக்கை ஒவ்வொரு பைப்லையும் 2 சைடுமே வந்துட்டு நம்ம மாட்டணும். ஸோ நான் வீடியோவில் நான் எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள், அதே மாதிரியே வந்துட்டு மாட்டணும். ஸோ அந்த பி டைப் பைப்பில் எல்லா பைப்லேயுமே வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்கை வந்துட்டு 2 சைடுமே நாம் மாட்டிடணும். மாட்டினதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்துட்டு மாட்டிக்கிறேன். ஓகே மச்சீஸ், எல்லா பி டைப் பைப்லையுமே வந்துட்டு 2 சைடுமே பிளாஸ்டிக்காக மாட்டிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கருப்பு கலர் ஷீட்டை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஏ டைப் பைப்பு, அந்த லென்த்தான பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பை எடுத்து அந்த கருப்பு கலர் ஷீட்டில் 2 சைடுமே வந்துட்டு அந்த பைப்பை நுழைக்கிறதுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோலுக்குள்ளே அந்த 2 பைப்பையுமே வந்துட்டு உள்ளே விட்டுக்கோங்க. ஸோ உள்ளே விட்டதுக்கப்புறம் இப்படி தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பி டைப் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பை எடுத்து 2 சைடுமே வந்துட்டு நாம் வந்துட்டு மாட்டிக்கிறோம். ஸோ அந்த 3-way ஹாலோ பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் வந்துட்டு நாம் இந்த பைப் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு மாட்டுறோம். ஸோ ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த பைப் அந்த பிளாஸ்டிக்குள்ளே மாட்டும்போது ரொம்ப வந்துட்டு அழுத்திராதீங்க. ஸோ நான் வீடியோவில் தட்டுறேன் பார்த்தீங்களா, சுத்தியில் வச்சு அடிக்கிற மாதிரி நான் ஃபோர்ஸாலாம் தட்டலை, ஜஸ்ட் லைட்டாக தான் வந்து தட்டுறேன். ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு உடஞ்சிரும். அதையும் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ரெடி பண்ணேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஷீட்டையுமே வந்துட்டு நம்ம ஷெல்ஃபாக வந்துட்டு மாற்றிக்கிறோம். ஸோ ஷெல்ஃபாக மாற்றினதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஷெல்ஃபையும் ஆல்ரெடி 2 ஷெல்ஃப் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 ஷெல்ஃப் மேலே 3, 4, 5, 6 வரிசையாக வந்துட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க, இதுக்கு பெரிய மேனுவலு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, யார் வேணாலும் ஈஸியாக வந்துட்டு ஃபிட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி ஃபிட் பண்ணுறனோ அதே மாதிரியே வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷெல்ஃபை 1 மேலே 1 ஹைட் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்துட்டு அந்த சி டைப் பைப்பு, அந்த குட்டி பைப்பை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷெல்ஃபை வந்து செய்கிறதுக்கு, அதாவது அந்த ரெக்டாங்கிள் ஷெல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லென்த்து வந்து அந்த ஏ பைப்பு, பிரெத்து வந்து பி பைப்பு.
இந்த உயரம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஷெல்ஃபுக்கும் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அந்த சி பைப்பு. ஸோ எல்லா ஷெல்ஃபையுமே வந்துட்டு நம்ம ஒன்று மேலே ஒன்றுன்னு ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஆறு ஷெல்ஃபை மாட்டிட்டு மீதி இருக்கிற அந்த ரெண்டு பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டாப்பில் வந்துட்டு நம்ம மாட்டிடுறோம். ஸோ டாப்பில் வந்துட்டு எம்டியாக தான் வந்துட்டு இருக்கும், அதாவது மேலே டாப் சைடு வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். அதுக்கு கீழே தான் வந்துட்டு வரிசையாக வந்து அந்த ஆறு ஷெல்ஃபுமே வந்துட்டு இருக்கும். ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு மாட்டியாச்சு. நல்லா ஹைட்டாக வந்துட்டு இந்த ஷெல்ஃப் இருக்குங்க, கிட்டத்தட்ட 3 அடியில் இருந்து 4 அடி வரைக்கும் உயரம் வரும் உங்களுக்கு இந்த ஷெல்ஃபு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் மாட்டிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த 6வது ஷெல்ஃபை வந்துட்டு நாம் வச்சாச்சு. ஓகே, எவ்ரி திங் இஸ் டன். ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிரும். அவங்க எப்படியும் ஒரு 2 பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணுங்கள். உண்மையிலே ட்ராவலர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இது ஒரு நல்ல வார்ட்ரூப் அப்படின்னு தான் சொல்லுவேன், நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கே வேணாலும் ஈஸியாக வந்துட்டு நம்ம ஷெல்ஃபை வந்துட்டு ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ போகிற இடத்துலலாம் வந்துட்டு பீரோ நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி போர்ட்டபிள் ஷெல்ஃப் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா துணிமணின்ட்டு இல்லை, எது வேணாலும் வச்சுக்கலாம். கிளாத்ஸ் மட்டும் நீங்கள் வைக்கணுன்ட்டு இல்லை, என்ன வேணாலும் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஷூஸ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எதை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டு தான் இது, நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே அது மேலே மூடி விட்டுறணும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நான் எப்படி வந்துட்டு மூடுறேனோ அதே மாதிரியே மூடி விட்டுருங்க. ஸோ அதில் ஜிப்பு இருக்கும், ஜிப்பு இருக்கிற சைடு தான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு, மற்ற 3 சைடுமே வந்துட்டு க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம கிளாத்ஸ் துணிங்கள்லாம் வச்சோம் அப்படின்னா டஸ்ட்டு படாமல் இருக்கும், அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு கவர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவருமே வந்துட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு மாட்டிக்கோங்க. தனியாக மாட்டுறதுக்கு சிரமமாக இருந்தால் இன்னொருத்தர் ஹெல்ப்பை கூட வச்சுக்கோங்க, பட் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து துணி மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு இழுத்திங்கன்னா கிழிஞ்சிரும். ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் மாட்டினதுக்கப்புறம் இந்த வார்ட்ரூப் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்ச நேரத்திலே ஒரு சூப்பரான குட்டி பீரோ வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஜிப் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா அதை ஓப்பன் பண்ணி அதை சுருட்டிட்டு அதிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஸ்டிக் பண்ணுற மாதிரி 2 சைடுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எப்படி அதை சுருட்டி ஸ்டிக் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இப்போ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டியை பற்றி நம்ம பார்த்துருவோம். ப்ரைஸ் வந்து நான் வாங்கும்போது 700 ரூபாய்க்கு வாங்கினேங்க, இப்போ வந்து 900 ரூபான்னு விலை இருக்குது அமேசானில். நாளைக்கு விலை எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பை லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இப்போ இதோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். இந்த விலைக்கு ஓகே. ஸோ அந்த பைப்ஸ் எல்லாமே அலுமினியமில் செஞ்சுருக்காங்க, அண்ட் அந்த கவரு ஷெல்ஃபு எல்லாமே வந்து நார்மல் துணி மெட்டீரியலில் தான் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டுங்க மச்சி. அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் பாபா. டாடா பை பை, சி யூ.